ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை இருக்குல்ல, இதை எப்படி கடைஞ்சி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது அதை அரிஞ்சி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அருவாமனையில் அரிஞ்சிருக்கேன். அந்த பொடியாக பாருங்கள், அந்த பெரிய அந்த நீட்டமாக லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த மொத்த தண்டை மட்டும் எடுத்துகிட்டு, வேரில் உள்ளதை எடுத்துகிட்டு, மீதி குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த தண்டெலாம் நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கீரையவும் அதே மாதிரி நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியே போட்டிருக்கேன். கீரை அதில் உள்ள அந்த சின்ன சின்ன தண்டு எல்லாம் நான் உங்கள்கிட்ட கீழே காமிச்சேன்ல, அந்த வேர் பகுதியோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கடையும் போது நீட்டிகிட்ருக்கும் கரண்டியில் நம்ம கீரை கடைஞ்சி எடுக்கும்போது. அதனால் இப்படி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சி எடுத்துட்டு திரும்பவும் ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் விட்டுட்டு கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா மற்றது வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே ஊறுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி கீரையை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன டம்ளர் பாருங்கள், ரொம்ப குட்டி டம்ளரு, அந்த சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் பங்கு துவரம்பருப்பு, நம்ம சாம்பார் வைப்போம்ல அந்த பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு. அதுக்கும் மேலே சும்மா ஒரு கால் பங்கு இந்த பாசி பருப்பு இருக்குல்ல அதையும் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். இந்த ரெண்டு பருப்பும் சேர்ந்து போட்டு நீங்கள் கீரை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கழுவிடுங்க. பருப்பு வந்து ஒரு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் எப்போவும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் அழுக்கெல்லாம் இருந்துச்சுனாலும் வந்துடும் அந்த பருப்பில். இப்போ கழுவி எடுத்துட்டு நான் ஒரு குக்கரில் போட்டுக்க போகிறேன். குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னா அந்த விரலை வச்சு பாருங்கள், அந்த ஒரு இன்ச்சு அளவு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கீரையை நம்ம அலசிட்டு போகிறோம், அதுவும் ஈரப்பதம் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் அவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இப்போது வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயமும் இருந்தால் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது அதுலேயே தக்காளி போட்டுக்கிட்டேன், ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன், பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை நல்லா மண் கல் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துட்டு அதை போட்டுக்கோங்க. இப்போ சீரகம் ஒரு ஸ்பூனும், மிளகு சும்மா ஒரு கால் ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அந்த மிளகை வந்து நீங்கள் லேசாக தட்டிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதோட உப்பும் போட்டுக்கோங்க தேவையான அளவு, ஒரு அரை ஸ்பூன் அளவு இப்போ போடுறேன், அப்புறம் பத்தலனா போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்கள் மூடி வச்சு குக்கரில் அடுப்பில் விசில் விடுங்க. ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், அந்த இது கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த விசில் எடுக்கணும். நீங்கள் இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு மதியானம் லஞ்சுக்காக. அன்னைக்கு நான் வந்து சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், கீரை அதெல்லாம் செஞ்சுருந்தேன், தக்காளி ரசம், இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போ கீரை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த முட்டைக்கோஸ் பொரியலும் நம்ம கல்யாண வீடுகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாகவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அது அடுத்த வீடியோவாக முட்டைக்கோஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த இது இறங்கிருச்சு, அந்த ப்ரெஷர் அந்த மாதிரி இறங்கினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் மேலே இருக்கிற அந்த விசில் எடுத்துகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீரையும் அந்த பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை வந்து அப்படியே கரண்டியாலேயே நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மத்து இருந்தால் கடைஞ்சி எடுத்துக்கோங்க, உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இப்போது அதுக்கு தாளிதம் பண்ணணும், தாளிச்சு போடணும். அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி வெங்காய வடகம்னு சொல்லுவோம் நாங்கள், ஊரில் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கெலாம் நீங்கள் இந்த வடகத்தை தாளித்து பாருங்களேன்,
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் ஒரு அரை பீஸ் எடுத்து நான் ஒன்று காமிச்சேன்ல, அதில் பாதி மட்டும் எடுத்து அந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். இந்த மாதிரி கடுகு வெடித்து பொரியணும். அதுக்கப்புறம் மிளகாய் சும்மா ஒரே ஒரு மிளகாய் போடுறேன். நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், ஒரு மிளகாய் மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே அந்த கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கீரையை போட்டு அதில் ஊற்றிடுங்க திரும்பவும். அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.